Hi students, exercise 1.2, question number 2. Let x in the set la pathina a b c d in kuduthukuranga and r in the set la pathina or order pairs kuduthukuranga a, b, a, c. Write down the minimum number of order pairs to be included r to make it reflexive, symmetric, transitive, equivalence kekkuranga. So in the r in the set la enna term order pairs add panni irunda idu reflexive, symmetric, transitive, equivalence a irundirukum kekkuranga. First, பார்த்தீங்களோட டெஃபினேஷன் நமக்கு தெரியணும். ரிஃப்ளெக்ஸிவ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ ஈக்குவல் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணலன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். இங்கே என்ன எலமெண்ட் அதே சேம் எலமெண்ட் இருக்குன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ஸிவ். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. இங்கே 1, 2 இருந்ததுன்னா எனக்கு என்ன இருக்குன்னா 2, 1 அப்படி இருந்ததுன்னா சிமெட்ரிக் சொல்லலாம். ட்ரான்சிட்டிவ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பி பி ரிலேட்டட் டு சி. அதாவது ட்ரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இருக்கணும். இங்கே ஏ ரிலேட்டட் டு பி இங்கே முடிஞ்ச எலமெண்ட் இங்கே கண்டினியூ ஆகணும். பி ரிலேட்டட் டு சின்னு வரும். இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுறப்ப நம்ம என்ன எடுக்கணும்னா ஏ ரிலேட்டட் டு சின் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம் ட்ரான்சிட்டிவ் சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது ரிஃப்ளெக்ஸிவ் கொடுத்துக்கிறாங்க. சரி ஹெட்டிங் கொடுத்துருங்க இந்த ரிஃப்ளெக்ஸிவ் இல்லை வரணும்னா இல்லை பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வரணும்னா கிவன் குவஷனில் பாருங்கள் எக்ஸ் என்ற செட் என்ன இருக்குது ஏ பிசிடின்னு கொடுத்துக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஸிவ் டெஃபினேஷன் அது சேம் பேராக இருக்கணும். ஏ ரிலேட் டு ஏ இங்கே ஏ இருந்ததுன்னா ஏக்கம்மா ஏ இதில் இருக்கணும். இருக்குதா பாருங்கள். ஸோ இதில் ஏக்கம்மா ஏ இருக்குது. அடுத்தது இங்கே பி இருக்குது. டெஃபினேஷன் என்ன வரணும்னா பி ரிலேட் டு பி அதாவது பி கம்மா பின்னு இருக்கணும். இதுவும் இருக்குது. அடுத்தது சி இருக்குது. அப்போ இல்லை சி கம்மா சி இதில் இருக்கணும். இருக்குதா இல்லை. அப்போ இது இல்லை நாம் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் சி கமாசியை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே செட்டில் என்ன இருக்குது டி இருக்குது. அப்போ டி இருந்தால் இது என்ன இருக்கணுங்களா டி கம்மா டி இருக்கணும். இதில் இருக்குதா பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணோம் இந்த இடத்துல டி கம்மா டி இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது இருந்திருந்தால் இது என்ன ஆகிட்டும் ரிஃப்ளெக்ஸிவ் வந்திருக்கும். இப்போ இந்த செட்டில் என்ன இருக்குன்னா ஏ கம்மா ஏ பி கம்மா பி அதே மாதிரி இங்கே சி கம்மா சி டி கம்மா டி இருந்திருந்தால் அது என்ன ஆகிட்டு இருக்கும் ரிஃப்ளெக்ஸிவாக வந்திருக்கும். இதுதான் கிவன் கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. இதை இன்க்ளூடு பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க இந்த செட்டில் ஆறுன்ற செட்டில். ஸோ இதை இன்க்ளூடு பண்ணி இருந்தால் இது என்ன ஆகிடும் ரிஃப்ளெக்ஸிவ் ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கும். இவ்வளோதான். அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக் ஹெட்டிங் கொடுத்துங்க. இந்த சிமெட்ரிக் செட்டில் இந்த ஆறுன்ற செட்டில் என்னென்ன டேர்ம் இன்க்ளூட் பண்ணணும் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறீங்க. சரி சிமெட்ரிக் டெஃபினேஷன் என்ன சொன்னேன் ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட் டு ஏ. இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ரிஃப்ளெக்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். சிமெட்ரிக்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. ஃபஸ்ட்டே சொன்னேன் 1, 2 இருந்தேன் என்ன இருக்கும் 2, 1 இருக்கணும். இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டுமே ஈக்குவல். இதை விட்டுருங்க ஏ கம்மா ஏ பி கம்மா பி ஈக்குவல். இங்கே ஏ கமா சி இருந்தால் எனக்கு என்ன இருக்கணும் சி கமா ஏ இருந்தால் தான் என்ன ஆகிடும் சிமெட்ரிக். அதான டெஃபினேஷன் ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. இந்த இடத்துல ஏ கமா சி இருந்தால் எனக்கு என்ன இருக்கணும் சி கமா ஏ இருந்தால் தான் என்ன ஆகும் சிமெட்ரிக்காக மாறும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா சி கமா ஏ என்ற பேர் வேணும். ஸோ அதை என்ட்ரி பண்ணிடுறேன். இந்த இடத்துல சி கமா ஏ என்ட்ரி பண்ணிட்டால் இது சிமெட்ரிக்காக வரும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இங்கே ஏ கமா சி இந்த இடத்துல சி கமா ஏன்னு போட்டால் இது என்ன சிமெட்ரிக் வந்துடுமா ஏ கமா சி என்ன ஆகிடும் சி கமா ஏ. அப்போ இது என்ன ஆகிடும் சிமெட்ரிக் ஃபார்மெட்டுக்கு வந்துடும். அடுத்து என்ன என்ன ட்ரான்சிட்டிவ் கேட்குறாங்க. இந்த இடத்துல ட்ரான்சிட்டிவ் ஹெட்டிங் கொடுக்குங்க. ட்ரான்சிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் வைஸ் என்ன ஆகுது ரெண்டு பேர் இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி முடிஞ்ச எலமெண்ட் கண்டினியூ ஆகணும். அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுறப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ ஏ ரிலேட்டட் டு சின்னு வந்துடணும். இப்போ இல்லை கொடுத்த ஆறுன்ற செட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் இது விட்டுருங்க. ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் சொன்னது முடிஞ்ச எலமெண்ட் எனக்கு கண்டினியூ ஆகணும். இங்கே பாருங்கள் ஏ ரிலேட்டட் டு சி அதாவது ஏ கம்மா சின்னு இருக்குது. ஏ கம்மா சின்ற ஒரு எலமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன இருக்குன்னா கிவன் கொஸ்டின் எனக்கு சி கம்மா சம்திங் ஏதோ ஒரு எலமெண்ட்டை ஆரம்பிச்சுருந்துக்கணும். அதாவது ஏ கம்மா சியில் முடிஞ்ச எலமெண்ட் சியில் சம்திங் ஆரம்பிச்சு இருந்தால் தான் என்னால் அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இதில் இருக்குதா இல்லையா என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டே இல்லை சீல முடிஞ்சிக்குது ஆனால் என்னது சீல கண்டினியூ ஆகலை. அப்போ இது ட்ரான்சிட்டிவாக இல்லையான்னு எப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்ல முடியும். அப்போ இது கண்டிப்பாக இது ட்ரான்சிட்டிவ் தான். இதில் எதுவுமே இன்க்ளூட் பண்ண அவசியமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் நல்லா நத்திங் என்ட்ரி பண்ணிடலாம். ஓகேங்களா. என்ன சொல்கிற மீனிங் புரியுதா?
ட்ரான்சிட்டிவ்னா இங்கே முடிஞ்ச எலமெண்ட் இங்கே கண்டினியூ ஆகணும். அப்படி கண்டினியூ ஆகியிருந்தால் தான் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுறப்ப இந்த செட்டில் இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல ஏ கமா சின்னு இருக்குது, ஆனால் இந்த இடத்துல முடிஞ்ச எலமெண்ட் இங்கே கண்டினியூ ஆகலை. அப்படி கண்டினியூ ஆகாததால் என்ன பண்ணுறேன்னா இது எதுலையுமே நம்ம இன்க்ளூட் பண்ண அவசியமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நத்திங் என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது ஈக்குவலன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஈக்குவலன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஈக்குவலன்ஸ் என்னென்னா இந்த செட்டில் நம்ம என்னென்ன இன்க்ளூடு பண்ணியிருந்தால் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அதான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறோம். இங்கெல்லாம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த என்ன சி கமா சி என்ட்ரி பண்ணிக்கிறோம். அண்டு டி கமா டி, அடுத்தது பார்த்திங்கன்னா சி கமா ஏ. ஸோ இது எல்லாமே ஆர் என்ற செட்டில் இன்க்ளூடு பண்ணிட்டோன்னு நினச்சிங்களேன், இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் எல்லாமே ட்ரூ ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடும், ஈக்குவலன்ஸ் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.